பில்டிங் கட்டுறப்ப போட்டோமோ அந்த மாதிரி நல்லா பளபளம் பளபளம்னு வந்துருங்க. இப்போ அது 5 லிட்டரு வாஷிங் லிக்விட் வாங்குறப்ப 2 லிட்டரு டிஷ்வாஷ் ஆஃபராக கொடுக்குறேங்க. மற்ற ப்ராடக்ட் மாதிரி ஒரே நாளில் கெட்டு போகிற ப்ராடக்ட் கிடையாது. அவங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் ரேட்லேயும் எங்களால் கொடுக்க முடியும். இதில் வந்து வாசனைக்கு இதிலேயே கொடுத்துருக்கனால எக்ஸ்ட்ரா நீங்கள் வாசனைக்கான செலவு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அதாவது உப்பு புளியெலாம் போட்டு விளக்குவாங்கள்ல, ஆமாம் சார், அதுக்கு பதிலாக லிக்விடெலாம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1000 ரூபாய்க்கு மேலே யார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ டெலிவரி இருக்குது. சரி, வெறும் ஒரு 5000 ரூபா இருந்தால் கூட அவங்களால 50000 ரூபா சம்பாதிக்க முடியும். வேண்டாம், ஒரு 15 நாள் வேலை செய்யுங்க, 30000 ரூபா கிடைக்கும். பழிச்சு நல்லா பழிச்சுன்னு இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாயர் வ்ளாக்ஸ். நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பியூர் அண்ட் பெர்ஃபெக்ட் கெமிக்கல்ஸ் தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஈரோடில் தான் இருக்குது. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உங்களை பற்றி நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க சார். என்னோட பேர் வந்து கந்தசாமிங்க. ஓகே, கம்பெனி பேர் வந்து பியூர் அண்ட் பெர்ஃபெக்ட் கெமிக்கல்ஸு. எங்கள் பிராண்ட் நேம் வந்து பிஎன்பின்னு சொல்லிட்டு ஒரு 25 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கோங்க. சரி சார். கிளீனிங் ப்ராடக்ட் வந்து ஒரு 15 இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். கெமிக்கல் ஃபீல்டில் வந்து 25 இயர்ஸு. எங்களோட யூனிக் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வாஷிங் லிக்விடு. இந்த வாஷிங் லிக்விடு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 15 இயர்ஸ் ஆச்சுங்க. இதில் ஸ்பெஷல் என்னென்னு அப்படின்னா பயோ என்சைம் பேஸில் பண்ணுறோங்க. துணிகளுக்கு வந்து மிகவும் பாதுகாப்பானதுங்க, கைகளுக்கும் பாதுகாப்பானது. சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் எளிதாக துவைக்கலாங்க. வாஷிங் மிஷின் இல்லாமல் துவைக்கலாம், அதுதான் இதில் ஒரு ஸ்பெஷலு. பக்கெட்டில் வந்து துணியை ஊற வச்சுட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு எடுத்து அலாசி போட்டாலே போதுங்க. அவ்வளோ எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட்டு. இதில் வந்து வாசனைக்கு இதிலேயே கொடுத்துருக்கனால எக்ஸ்ட்ரா நீங்கள் வாசனைக்கான செலவு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஓகே, 2-in-1 ப்ராடக்ட்டுங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. சார், இப்போ இந்த வாஷிங் லிக்விட் சார், இதோட ரேட் சார்? இது வந்து 1 கிலோங்க. இதோட ப்ரைஸ் வந்து 250 ரூபாங்க. இதோட ஆஃபர் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இதை 5 லிட்டரு பேக்கிங்காக நீங்கள் வாங்குறப்ப இது கூட வந்து 2 லிட்டரு டிஷ்வாஷ், அதாவது இது வந்து 1 லிட்டர் பேக்கிங்க, இதிலே வந்து 2 லிட்டரு கொடுத்துடும். இல்லாட்டி 2 லிட்டரு பேக்கோட வாங்கிக்கலாம். சரி சார். 300 ரூபா ஒர்த்துங்க, அது வந்து உங்களுக்கு ஆஃபராக கிடைக்குது. இது ரெண்டு சேர்ந்து வர்றப்போ 1100 ரூபாய் கிடைக்குங்க. வெறும் 1100 ரூபா? 1100. ஓகே சார். அது 5 லிட்டரு வாஷிங் லிக்விட் வாங்குறப்ப 2 லிட்டரு டிஷ்வாஷு ஆஃபராக கொடுக்குறேங்க. தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம். தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி? ஆமாம். இந்த வாட்ஸ்அப் பார்த்துட்டு வாங்குறவங்களுக்கு 5 லிட்டரு 1100 ரூபா, 2 லிட்டரு டிஷ்வாஷ் ஆஃபரோட தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரியோட கிடைக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளீனரு சார், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார. ஃப்ளோர் கிளீனர் பற்றி? ஃப்ளோர் கிளீனர் பற்றி கேட்டீங்க. ஆமாம் சார். இது வந்து பொதுவாக வீடு வலிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு 1/2 பேக்கெட் தண்ணிக்கு இந்த மூடியில் வந்து 2 மூடி ஊற்றி மாப்பிங் பண்ணுவாங்க. ஓகே சார். மாப் போட்டு வலிக்கிறாங்கல்ல, அதுக்கு போதுமானது. இது வந்து ரோஸ் ஃப்ளேவருங்க. ஃப்ளேவர் நிறைய வருதுங்க. ரோஸ் ஃப்ளேவர் இருக்குங்க. இது கிரீன் ஆப்பிளுங்க. கிரீன் ஆப்பிள். இது வந்து லெமனுங்க. லெமன். மூணு ஃப்ளேவர் தான் வருதுங்களா? மூணு ஃப்ளேவருங்க. இது போக இதில் 1/2 லிட்டர் பேக்கிங் இருக்குங்க. 5 லிட்டர் பேக்கிங்கு, 20 லிட்டர் பேக்கிங்கு, 50 லிட்டர் பேக்கிங்கு. ஓகே. இப்போ அந்த 5 லிட்டர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஹோட்டல் இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. சரி சார். 50 லிட்டர் பேக்கிங், 20 லிட்டர் பேக்கிங்லாம் வந்து இன்ஸ்டியூஷன் ஸ்கூல் காலேஜுக்கெலாம் வந்து பல்கா வாங்குறவங்களுக்கு எக்கனாமிக்கலாக இருக்கும். நாங்கள் மேனுஃபேக்சராக இருக்கனால அவங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் ரேட்லையும் எங்களால் கொடுக்க முடியும். ஹோல்சேல் ரேட்டில் ரெண்டுமே தரேன். ரெண்டுமே கொடுக்குறாங்க. ரேட் எவ்வளோ சார் இது ரேட்டு? இது 1 லிட்டர் வந்து 170 ரூபா வருதுங்க. 170. ஆமாம். 5 லிட்டராக வாங்குறப்ப உங்களுக்கு 750 ரூபா வரும். 750 ரூபா. உங்களுக்கு 20 லிட்டரு 50 லிட்டரு வாங்குறப்ப உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸு நல்லாவே. இது ஆஃபரில் தான்? ஆமாம். குவான்டிட்டியை பொறுத்து நம்மளுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. ஓகே சார். இப்போ வியாபாரத்துக்கு எடுத்து பண்ணுறவங்களுக்கும் நல்ல ப்ராஃபிட்டாக கொடுக்க முடியுங்க. அவங்க எவ்வளோக்கு எடுக்கிறாங்கிற பொறுத்து ரேட் வந்து அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே சார். இப்போது பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உப்பு கரரு சார். ஆமாங்க. இப்போ அதுக்கு என்ன சார் தீர்வு? அருமையான கேள்விங்க. இதுக்கு வந்து அருமையான ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம், பாத்ரூம் ஹெவி டூட்டி டைல்ஸ் கிளீனருங்க. சரி. எதுக்குன்னா பாத்ரூம் நீண்ட நாள் உப்பு கர போகாமல் இருக்கிறது. வீடு கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா வெள்ளை டைல்ஸாக போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் மாறி இருக்கும். ஓகே. வீடு கட்டினப்போ எப்படி இருந்ததோ அந்த மாதிரி
அதே அளவுக்கு வர்றதுக்கு உண்டான ப்ராடக்ட்டு இந்த ஹெவி டியூட்டி பாத்ரூம் டைல் கிளீனர் ரொம்ப எக்ஸலண்டாக இருக்குங்க. ஓகே சார். இது வந்து ஒரு அரை லிட்டர் வந்து 260 ரூபா வருதுங்க. அந்த ப்ரைஸு ப்ரைஸ் கொஞ்சம் அதிக மாதிரி தான் தெரியுங்க, ஆனால் ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும் சார். இப்போ இது கொஞ்சம் இது போட்டாவே அது போகமானதாங்க. இப்போ ஒரு டைல்ஸுக்கு இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு பிடிக்குங்க, அவ்வளோதான். இப்போ எப்படி இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டைல்ஸில் ஒரு சாம்பிளுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உயரம் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு ஊற்றி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி நீட்டாக கழுவி விட்டோம் அப்படின்னோம்னா பளிச்சு பளிச்சுன்னு இருக்குங்க. ஒவ்வொருத்தர் வீட்டில் டைல்ஸில் அழுக்கு அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உடனே போயிடுச்சுன்னா அந்த அளவை குறைச்சிக்கலாம், போகலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த அழுக்கை பொறுத்து நீங்கள் ரேஷியோ மாற்றிக்கலாம். பொதுவாக இது யூஸ் பண்ணுறப்ப என்னென்னா தரையை ஈரம் பண்ணிக்கணும். ஒரு ஒரு டைல்ஸு ஏதோ ஒரு காரணம் இல்லை, நீங்கள் ஒரு ட்ரையல் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள். சார் இப்போது பாத்ரூம் டைல்ஸ் சொல்லிட்டீங்க. ஆமாங்க. பாத்ரூம் வந்து ஃபிட்டிங்ஸ் இருக்குங்களா சார்? ஃபிட்டிங்ஸுக்கு ஏதாவது ப்ராடக்ட் இருக்கான்னு? ஆ, ஃபிட்டிங்ஸ் ப்ராடக்ட்ஸ் கேட்குறேன். கண்டிப்பாக இருக்குங்க. இதாங்க இந்த ப்ராடக்ட்டு, எஸ்எஸ் மேஜிக்னு பேர். இதோட ஸ்பெஷல் என்னென்னா, பாத்ரூமில் வந்து டேப் இருக்கும், ஷவர் இருக்கும், மற்ற ஹேண்டில் கைப்பிடி அந்த எஸ்எஸ்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அதுலலாம் பார்த்திங்கன்னா, உப்பு தண்ணி உள்ள ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதில் மேலே வெள்ளையாக படிஞ்சிருக்குங்க. ஓகே. அது க்ளீன் பண்ணுற எவ்வளோ தேய்ச்சிங்கனாலும் போகாது. இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பாத்திரம் உலக்கிற நாரோ இல்லை கம்பி நாரோ ஏதோ வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டு கழுவி விட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் பில்டிங் கட்டுறப்போ போட்டோமோ அந்த மாதிரி நல்லா பழப்பழம்னு வந்துருங்க. சூப்பரோட ரேட் சார்? இதோட ப்ரைஸ் வந்து 260 ரூபாய்ங்க, 1.5 லிட்டர் பேக்கிங் இது. ஓகே. இது உங்களுக்கு ஹோட்டலு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி வேணால் நீ 5 லிட்டர் பேக்கிங்லையும் இது இருக்கு, நீ அவைலபிள், நீங்கள் வாங்கிக்கலாங்க. சார் இது காப்ரஸ்ன்னு போட்டது சார், இது என்ன சார் இது? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி பூஜை சாமானம், அப்புறம் காப்பர் அண்டா, காப்பர் குடம், இந்த மாதிரி பித்தளை செம்பு பாத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அதாவது உப்பு புளியெலாம் போட்டு விளக்குவாங்கல்ல, அதுக்கு பதிலாக லிக்விடெலாம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோங்க. இது போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது. இதை வச்சு விளக்குறப்ப எங்களுக்கு என்ன பண்ணி போட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ காப்பர் பாத்திரம்லாம் ஒரு வாரத்துக்கு வருங்க, பித்தளை பாத்திரம் வந்து ஒரு மாதத்துக்கே கருக்காதுங்க. இந்த லைட்டாக போட்டாவே நல்லா லைட்டாக போட்டால் போதுமானது. தண்ணி வந்து கம்மியாக தான் செலவாகும். சின்னவங்களே பெரியவங்க யார் வேணாலும் வளர்க்கலாம், கையிலுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஓகே. இது எவ்வளோ எம்எல் சார்? இது வந்து 200 எம்எல்ங்க, 135 ரூபா. 130. 50 எம்எல் வந்து 75 ரூபாங்க. 1 லிட்டர் பேக்கிங் இருக்குது, அது 540 ரூபா. 5 லிட்டரில் வாங்கினீங்கன்னா 1600 ரூபா. கோயிலுக்கு ஹோட்டலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் பேக்கிங் வாங்கிக்கிறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த காபி சென்டர் இருக்குல்லைங்க, அவங்க வந்து மாசான நல்லா பல்கில் வாங்கிக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கலாகவும் இருக்குங்க. ஓகே. இப்போ ஃப்ரீ ஷிப்பிங்கு பல்க் ஆர்டர்ஸ் இருக்குங்களா? ஆ, இருக்குங்க. இப்போ உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே யார் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ டெலிவரி இருக்குங்க. சார் இப்போது இந்த வெள்ளி சாமோட இது க்ளீன் பண்ணலாமா சார் இது? கண்டிப்பாக. இது வந்து எங்களோட நியூ ப்ராடக்ட்டுங்க. வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள் க்ளீன் பண்ணுறதுங்க. ஓகே சார். இதில் ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம இந்த காப்பர் பாத்திரங்கள், பித்தளை பாத்திரம் விளக்குற மாதிரி, எவர் சிலுவர் பாத்திரம் விளக்குற மாதிரியே இந்த ஆயிலும் வந்து நீங்கள் நார்மலாகவே கையினாலே விளக்கலாங்க. பாத்திரம் விளக்குற விட கொஞ்சம் அழுத்தி தேய்க்கணும், அவ்வளோதானே ஒழிய மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை. கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, வெள்ளி தேய்கிறது எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. ஓகே. இது ரேட் சார்? இது வந்து 70 எம்எல்ங்க, இதுக்கு 132 ரூபா வருதுங்க. சார் இப்போ அந்த பிஸ்னஸ் யார் யாரெல்லாம் பண்ணலாம், எவ்வளோ முதலீடு தேவைப்படும் சார் இதுக்கு? இதுக்கு வந்து யாரெல்லாம் பண்ணலாங்கிறதுலாம் ஒன்றும் கணக்கே இல்லைங்க. ஆர்வமில் யார் வேணாலும், நான் சம்பாதிக்கணும், மாதம் ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கணும், என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்லாம் வருத்தப்பட வேண்டியது இல்லைங்க. வெறும் ஒரு 5000 ரூபா இருந்தால் கூட அவங்களால 50,000 ரூபா சம்பாதிக்க முடியும். ஓகே. நினைக்கலாம், 5000 ரூபாயில் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு கேள்வி வந்திருக்கு. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். ஒரு நாளைக்கு உங்களால் ஒரு 10 பேருக்கு ஒரு 500 ரூபாய் நீங்கள் சேல் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க. 5000 ரூபா பொருளை 500 ரூபாய்க்கு வைக்கிறப்ப உங்களுக்கு 200 ரூபா லாபம் கிடைக்கும். அப்போ என்ன ஆச்சுங்க, ஒரு நாளைக்கு 10 பேருக்கு 2000 ரூபா ஆச்சு, ஒரு மாதத்துக்கு 60,000 ரூபா. நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தள்ளுபடி பண்ணீங்கன்னா கூட 50,000 ரூபா. 50,000 ரூபா வேண்டாம், ஒரு 15 நாள் வேலை செய்யுங்க, 30,000 ரூபா கிடைக்கும். ஆமாம், நம்மளுக்கு லாபம். ஆமாம், இன்னைக்கு காலையில் வாங்குறீங்க, வித்துறீங்க, மறுநாள் அதே பணத்தை வச்சு மறுபடியும் வாங்க போறீங்க. ஓகே. அதுதான் அப்படியே ரொட்டேஷன். இது வந்து பணம் இல்லாதவங்க, சிரமப்படுறவங்களுக்கு இந்த இந்த மெத்தடுங்க. சார் இப்போ 5000 முதலீடு பண்றவங்களுக்குலாம் நீங்க வந்து என்ன பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ ஒரு 50,000 1 லட்சம் பண்றவங்களா என்ன? 50,000 1 லட்சம் முதலீடு போடுறது, முதலீடு பண்றவங்க எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம்.
அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. எப்படின்னா அவங்க பணம் இருக்கு, ஆனால் அவங்களால பார்க்க முடியாது. வெரி சிம்பிள். அவங்க ஏரியாவில் ஒரு 500 வீடோ 1000 வீடோ இருந்ததுன்னா அந்த ஏரியாவில் அவங்க வீட்டிலே இருந்தும் பண்ணலாம். இல்லையா, ஒரு கடை ஒரு 10x10 கடை அளவுக்கு இருந்ததுன்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு அவங்க சருக்கு அவங்க டிஸ்பிளேக்கு வச்சுட்டு ரேக் அடிக்கிறவங்களும் ஒரு 25,000 ரூபா ஆகும். ஒரு 1,00,000 ரூபாயில் வந்து ஒரு அருமையான ஒரு நிறுவனத்தை அவங்க ஆரம்பித்து செயல்படுத்த முடியும். ஓகே. ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆளை நியமனம் பண்ணிட்டு கூட இவங்க வேற வேலைக்கு போனாலும் சரி, வேற தொழிலில் இருந்தாலும் சரி, அவங்க சொந்தக்காரருக்கோ அவங்க வீட்லேயோ யாருக்கு வேணாலும் ஒரு 1,00,000 ரூபா முதலீட்டில் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இவங்களும் மானிட்டர் பண்ணிக்கலாம். அந்த பிஸ்னஸும் நல்லபடியாக நடக்கும். ஓகே. இந்த இது என்னென்னா உங்களுக்கு மற்ற ப்ராடக்ட்டு மாதிரி ஒரே நாளில் கெட்டு போகிற ப்ராடக்ட்டு கிடையாது. ஒரு 2 வருஷம் இதுக்கு டைம் உள்ள ப்ராடக்ட்டு. ஒரு நாளைக்கு நார்மலாக ஒரு 5,000 ரூபாய்க்கு ஆண்ட ஒரு 3,000 ரூபாய்க்கு ஆனால் கூட டெய்லி ஒரு 1,000 ரூபாயெல்லாம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். மாதம் ஒரு 30,000 ரூபா கிடைக்கும். ஒரு பேங்க் லோன் வாங்கியோ இல்லை ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியோ ஒரு கடை வச்சா கூட அவங்க அதை ஒரு கடையை வச்சு ஒரு குடும்பம் வந்து பிழைக்கலாம். சார், நீங்கள் திருப்பியும் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லிவிடுங்க சார். இது வந்து ஈரோடு மாவட்டங்க. ஈரோட்டில் நாராயண வளசுங்கிற ஏரியா. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மெயின் ரோடு நசினூர் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. அதில் நாராயண வளசு பஸ் ஸ்டாப்பில் இருக்குது. பஸ்ஸில் வர்றதா இருந்தால் 8 நம்பர் பஸ்ஸில் ஏறி நாராயண வளசு பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்குனீங்கன்னா அதுக்கு பக்கமாகவே மெயின் ரோட்லேயே இருக்குங்க. இது போக எங்களது பிராஞ்சு வந்து மேட்ரோ ரோட்டில், ஈரோட்டில் மேட்ரோ ரோட்டில் திருச்சி கபே பக்கத்தில் இன்னொரு பிராஞ்சு இருக்குங்க. சார் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக் ப்ராடக்ட் பற்றி எல்லாமே டீட்டெயில்ஸாக சொல்லியிருப்பார். அதே போல் அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சம்மந்தமாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். மேலும் தகவலுக்கு சாரோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திப்போம். உங்கள் சாயரன், பை.